நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தன் புதல்வர்கள் சுகமாக வாழ வேண்டும் என்றே எண்ணுவான். அவர்களின் எதிர்காலம் நல்முறையில் அமைய வேண்டுவான். அக்காரணத்தினால் தன் சந்ததியினருடைய எதிர்கால வாழ்வினை தானே நிச்சயிக்க வேண்டும் என்று தீர்மானம் கொள்வான். தந்தை எந்த பாதையை கடந்து வந்தானோ, எந்த பாதையில் கரடுமுரடான கற்களை கண்டானோ, தான் விழுந்தெழுந்து நடந்து வந்த மார்க்கம் எதுவோ அந்த மார்க்கத்தில் தான் மகனும் நடக்க வேண்டும் என்று வாரிசை ஈன்ற தந்தை எண்ணுவான். அது தவறல்ல, உத்தம எண்ணமாகும். எனினும் மூன்று விஷயங்களை குறித்து சிந்திப்பதற்கு அனைவரும் மறந்துவிடுகின்றனர். அவை யாவை? முதலாவது, மார்க்கம் என்பது காலத்திற்கேற்ப மாறாதா? அந்த மாற்றத்தினால் மார்க்கத்தில் புது விளைவுகள் ஏற்படாதா? அவ்வாறு இருக்க கடந்து வந்த மார்க்கமானது நிகழ்காலத்திற்கு ஏற்றதாகுமா? இரண்டாவது விஷயம், பெற்றோர்களுக்கு சந்ததியினர் முக்கியமானவர்களா? ஆம். நல்லொழுக்கத்தை அவர்களுக்கு வழங்குவது இன்றவரின் கடமை. ஆனால் வாழ்வில் துணை எல்லாம் வல்ல இறைவனே ஆவான். அவ்வாறு இருக்க தந்தைக்கு எவ்வழியில் வெற்றி கிட்டியதோ, அதே வழியில் செல்வதால் பிள்ளைக்கும் வாழ்வில் வெற்றியானது கிடைத்து விடுமா? இறைவனே அறிவான். மூன்றாவது விஷயம், தடைகளை கடக்கும் அனுபவம் வாழ்வுக்கு நன்மையை தரும். வாழ்வை நல்வழிப்படுத்த அனுபவ பாடம் அவசியமாகும். எனில் ஈன்றவன் ஒருவன் தன் வாரிசை பிரச்சனை சிக்கல்களிலிருந்து விலக்கி வைப்பது புதல்வனுக்கு செய்யும் நன்மையா இல்லை ஆபத்தை விளைவிப்பதா? சந்ததியரின் எதிர்கால வாழ்விற்கு உதவாமல் அவர்களின் சரித்திர வாழ்விற்கு உதவுவதே நன்மையை பயக்கும். அவ்வகையில் சந்ததியருடைய வாழ்வின் வழியை அமைக்க முற்படாமல் அவர்களுக்கு வாழ்வின் தடைகளை கடக்கும் சக்தியையும் மனோபலத்தையும் வாரி வழங்கினால் அது நல்வழியை காட்டாதா? சிந்தித்து செயலாற்றுங்கள். ரக்ஷை தமது கரத்தில் இருக்கும் வரை தாம் நிகழ்ந்த நிகழ்வு பற்றி தம்முடைய கணவரிடத்தில் எதையும் கூறக்கூடாது. இயலாது, இது சமர்ப்பணம் ஆகாது. ஒருவர் தன் விவாக வாழ்வினில் ரகசியம் காப்பார் எனில் அது அர்ப்பணிப்பற்றதாகும். நான் உண்மையை கூறித்தான் ஆக வேண்டும்.
இந்த சூடாமணி ஒரு ஸ்திரீயானவள் கணவன் வாடாமல் இருக்க அணிவதாகும். இதை சிகை அலங்காரத்தோடு அணிந்து மனைவியானவள் கணவனது வாழ்வை சிறப்பிக்க செய்வாள். இவ்வழக்கத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் இந்த சூடாமணி உன் சிரசை அலங்கரிக்கும் அழகை காண வேண்டும் என்று மனமார ஆசை கொள்கிறேன். ஒரு ஸ்திரீயின் சிகை அலங்காரம் என்பது அஸ்தினாபுர ராஜ்ய பரிபாலனத்தை விட கடினமானதோ? ராஜ்ய பரிபாலனத்திற்கு உதவி செய்ய மந்திரியும் மற்றவர்களும் இருப்பார்கள். ஆனால் இந்த குந்திக்கு உறுதுணை ஒருவர் மட்டுமே, அது தாமல்லவா ஐயனே? நான் ஒன்று கூறட்டுமா குந்தி? சுயம்பர சமயத்திலேயே உன்னிடம் பேச எண்ணினேன், ஆனால் அவகாசம் கிடைக்கவில்லை. நீ அங்கு எழுப்பிய வினாவை கொண்டு என்னை வென்றுவிட்டாய் என்றே கூறுவேன். வினாவிற்கு நான் விடை அளித்தவுடன் அவ்விடை சரியானதாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டினேன். அவ்வினாவும் அறிவாற்றலுடன் கேட்கப்பட்ட வினாவாகும். உண்மையை கூறுகிறேன், அன்று தம்மை அங்கு கண்டவுடன் சரியான பதிலை தாமே அளிக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டினேன். நீ சோதித்தது புத்தியையா இல்லை இதயத்தையா? இதயத்தை தான் ஐயனே. மனிதன் எதை வெல்ல எண்ணுகிறானோ அதையே சோதிக்க எண்ணுவான். நீ அற்புதமானவள் குந்தி. ஒரே வினாவில் என் இதயத்தை நீ பரீட்சித்து பார்த்து விட்டாயே. நீ முடிவில் என்னை வெற்றியும் கொண்டாய். அரசர் அவ்வளவு எளிதாக ஒரு நபரை நம்புவதும் தவறென்று தோன்றுகிறது ஐயனே. தேர்ந்தெடுக்கப்படும் நபர் சகலவிதமான வழிகளிலும் சிறந்தவரா என்று ஆலோசிக்க வேண்டுகிறேன். எனது முடிவில் உனக்கு சந்தேகம் உள்ளதா? இல்லை உன்னை மீண்டும் நிரூபிக்க எண்ணுகிறாயா குந்தி? இல்லை ஐயனே. தம்மிடம் நான் ஒரு முக்கிய செய்தியை கூற எண்ணுகிறேன். அதில் நியாயத்தை தாம் தான் வழங்க வேண்டும். மனைவியை பரீட்சிக்க எண்ணுபவன் வாழ்வில் பரீட்சிக்கப்படுவான் எனும் வாக்கு ஆன்றோர் கூறிய வாக்கு. நீ எனக்கு நடத்தும் இரண்டாவது பரீட்சையா இது? கூறு குந்தி, செய்தி என்ன? தங்களுக்கு விஷயம் யாதெனில், விஷயம் யாதெனில்
என்ன இது? தற்சமயம் யார் செய்தி கொண்டு வருகிறார்கள்? என்ன நேர்ந்ததா ஐயனே? யாரோ செய்தி கொண்டு வந்திருப்பதைத்தான் இந்த முரசொலி உணர்த்துகிறது. முக்கிய செய்தியாகத்தான் இருக்க வேண்டும். நான் அரசவைக்கு செல்கிறேன் குந்தி. நீ யுத்தத்திற்கு செல்லக்கூடாது பாண்டு. இன்றல்லவா உனக்கு விவாகம் நடந்துள்ளது? மன்னியுங்கள் ராஜமாதா, எனது விவாக வாழ்வு ராஜ்ய பரிபாலனத்தில் தலையிட அனுமதியேன். போர் மூலம் சூழல் உருவாகினால் நான் இன்முகத்தோடு என் வாழேந்தி செல்வேன். யுத்தத்தை வழிநடத்த நான் உள்ளேன் மகாராஜா. தாம் இதில் பங்கேற்க தேவையில்லை. தாம் பங்கேற்பதற்கு பல யுத்தங்கள் இன்னும் காத்திருக்கின்றன. ஆனால் அரசனான பிறகு வருகின்ற முதல் யுத்தம் இது. அரசனாகப்பட்டவன் மீது பிரஜைகளுக்கு பல சந்தேகம் எழும் பிதாமகரே. அரியணையில் அமர்ந்த பாண்டு தன் திறமை அனைத்தையும் இந்த யுத்தத்தில் வெளிப்படுத்த வேண்டும். மன்னியுங்கள் பிதாமகரே, தாழ்மையான எனது அபிப்பிராயம் கூறுகிறேன். பார்வை இல்லை எனினும் திருதராஷ்டிரன் பாரினை வெல்லும் சக்தி கொண்டவன். யுத்தத்திற்கு நான் செல்கிறேன். அண்ணன் கூறுவது சரியென்று அறிகிறேன். மத்திர ராஜ்யத்திற்கு உதவுவது நமது கடமை. நான் புதிய அரசன் என்ற காரணத்தால் தான் எதிரிகள் நட்பு ராஜ்யத்தின் மீது போர் தொடுத்து வந்துள்ளனர். விவாகம் எனும் காரணம் கூறி விவேகமற்றவனாக விளங்குவது எனது சுபாவம் அல்ல. அது அரசருக்கு அழகும் அல்ல. வாழ்வீச்சு கொண்டும் வில்வித்தை கொண்டும் ஜெகத்தை வெல்லும் சக்தி என் அகத்தில் உள்ளது. குந்தியை பற்றி ஆலோசித்தாயா? அவள் இதயம் உடைந்துவிடும் பாண்டு. அவளுக்கு என்ன பதில் உரைப்பாய்? யாரேனும் சங்கட செய்தி கொண்டு வந்தனரா? எனது மனதை குளிர்விக்கும் அச்செய்தி உனது மனதினை புண்படுத்த போகிறது குந்தி. பார்வைக்கு நாம் ஈருடலாக தெரியலாம், ஆனால் ஓர் உயிர் ஆவோம். தம் மனதை குளிர்வித்த செய்தி என் மனதையும் குளிர்விக்கும் என்று எண்ணுகிறேன். செய்தி என்னவென்று கூறுங்கள். நமது நட்பு தேசத்தின் மீது போர் தொடுத்துள்ளனர். நான் யுத்தத்திற்கு செல்ல வேண்டும். விடை கொடுக்கும் தீ. ராஜமாதாவும் பிதாமகரும் சேனையை இன்னொருவர் வழி நடத்தட்டும் என்றார்கள். ஆனால் அது அரசரின் கடமை என நான் வலியுறுத்தினேன். ஆகையால் நான் யுத்தம் செல்ல விழைகிறேன். இம்முடிவை எடுப்பதற்கு முன் நான் உன்னிடம் ஆலோசித்திருக்க வேண்டும். ஆனால் தவறு ஐயனே. ஒரு அரசராக தாம் சரியான முடிவை எடுத்துள்ளீர்கள். வேறொரு முடிவு தாம் எடுத்திருந்து என்னிடம் அதை கூறியிருந்தால் நிச்சயம் வருந்து இருப்பேன். ஒரு அரசியாக இம்முடிவை நீ ஏற்பாய் என்று நான் அறிவேன். ஆனால் ஒரு மனைவியாக உன் இதயம் வருந்தும். என் மீது இப்போது நீ கோபம் கொண்டாலும் அதில் தவறில்லை குந்தி. விவாகம் முடிந்த அன்றே நான் போருக்கு செல்கிறேன்.
அமாவாசை இரவன்று ஒளி பொருந்திய சந்திரன் இல்லாமல் போகலாம். ஆனால் அந்நாள் முடிந்த பிறகு அழகு சந்திரன் சிறிது சிறிதாக வளர்ந்து பௌர்ணமி அன்று முழு உருவம் பெறும். தாம் அந்த சந்திர குலத்தில் உதித்தவர். எப்போது புறப்பட வேண்டும்? இப்போதே, இக்கணமே. இன்று இரவு உன்னுடன் இருந்து பொழுது புலர்ந்தவுடன் கூட நான் செல்லலாம். ஆனால் அது என் சுயநலத்தை உணர்த்தும். செங்கோலேந்தி ராஜ்யம் ஆளும் ஒரு அரசனானவன் சுயநலம் அற்றவனாக இருக்க வேண்டும். தாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் துணையாக நிற்பவள் நான். நான் வற்புறுத்த மாட்டேன் ஐயனே. நான் தமது இல்லாள். தாம் இந்த யுத்தத்தில் வெற்றி வாகை சூடுவீர்கள். அந்த நம்பிக்கை எனக்குள்ளது. நீ ஏதோ கூற வேண்டும் என்றாயே, உன் மன எண்ணத்தை என்னிடம் கூறுவாயாக. இல்லை ஐயனே, என் இதயம் இப்போது தம் வெற்றி ஒன்றையே வேண்டுகிறது. விஜயி பவ, யுத்தத்தில் வெற்றி கொண்டீர்கள் என்ற சுப செய்திக்காக நான் எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருப்பேன். அரசரின் மனைவியானவள் காத்திருக்கும் பணியையும் ஏற்றவள். ஆகையால் அப்பணியை விரும்பத் துவங்கு, வெறுத்து விடாதே. என்னை மன்னித்தருளுங்கள் அக்கா.
என்னுடைய வேதனை கொண்டு தம் அனைவரையும் வேதனைப்படுத்த எண்ணவில்லை. பிறகு ஏன் உணவு உண்ணாமல் இருக்கிறாய்? வேறு என்ன செய்வேன் அக்கா? முன்பெல்லாம் யுத்த பூமியிலிருந்து தூதுவர் மூலம் செய்தி வரும். ஆனால் அச்செய்தியை இப்போது எவரும் கொண்டு வருவதில்லை. செய்தி வரவில்லை என்பது உண்மை. அதற்காக யுத்தகளத்தில் சுபச்செய்தி இல்லை என்று எண்ணம் கொள்ளக்கூடாது. அபசகுணமான செய்தி எதுவும் இல்லை என்று ஆனந்தம் கொள்வாயாக குந்தி. ஆனால் எனது கண்கள் வெற்றியோடு வரும் என் கணவரை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. வெற்றியோடு வருவார். சுபச்செய்தியோடு தூதுவனும் அவசியம் வருவான். நீ கவலை கொள்ள தேவையில்லை குந்தி.